வெல்கம் டு தமிழ் சமையல் இன்னைக்கு புரோட்டா மதுரை ஸ்பெஷல் ஒரு மிஸ்ஸில் போய் நான் ஷூட்டிங் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நாலு கிலோ மைதா மாவு போட்டிருக்காங்க தண்ணி வந்து நாலு கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாருங்க உஸ்லம்பட்டியிலிருந்து திரு பாலசுப்பிரமணி அப்படிங்கிறவர் தான் செஞ்சிட்ருக்காரு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் மெஸ்ஸில் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பன் ரோட்டானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்னவங்க முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து லக்ஸிதா டெக்ஸ்டைல் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப் தான் பன் ரோட்டா செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதுவும் மெஸ்ஸுலாம் செய்யும்போது நாலு கிலோ மாவு போட்டு ரொம்ப கஷ்டம் செய்கிறது லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பிரசஞ்சிட்ருக்காருங்க கோல்வினர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்ம் ஆயில்லாம் இந்த மெஸ்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பாதி மாவு லைட்டாக உருட்டி வச்சுட்டாரு அடுத்த பாதி மாவில் தண்ணி தெளித்து பிரசஞ்சிட்ருக்காருங்க இது வந்து பன் பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மிஸ்ஸில் காலையில் டிஃபன் இருக்குங்க இந்த மிஸ்ஸில் தோசை இட்லி சில நாள் பொங்கல் பூரியும் போடுறாங்க வெஜ் குருமா நான்வெஜ் குருமா இருக்குது மத்தியானம் சாப்பாடு இருக்குது நைட் மறுபடியும் பன் பரோட்டா போடுறாங்க நல்லா சேல்ஸ் இருக்குங்க பன் பரோட்டா அதிகமாக எந்த மெஸ்லையும் கிடைக்காது சாதா புரோட்டா தான் கிடைக்கும் அதனால் இந்த மெஸ்ஸில் பன் புரோட்டாக்காகவே நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு க்யூ நின்று வாங்கிட்டு போகிறாங்க திரு பாலசுப்பிரமணிய அவர்கள் ரொம்ப அருமையாக செய்கிறாருங்க மாவு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரெண்டு உள்ளம் வச்சு விசஞ்சிட்ருக்காரு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு எடுத்து என்னோட சேனலில் போடுறேங்க நாலு கிலோ மைதா மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து ரெண்டு கையாலையும் பாருங்கள் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குறாரு ஏங்க சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது மசாஜ் பண்ணாதான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகுமா இப்போ ரெண்டு உள்ளங்கையாலையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி மசாஜ் பண்ணாதான் சாஃப்டாக இருக்கும் புரோட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அரை மணி நேரம் ஆகுதுங்க மாவு பிசுற டைமே அரை மணி நேரம் ஆகுது ரெண்டு கையாலையும் பாருங்க மறுபடியும் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஊரில் பண்ணிடுறாரு பன்ரோட்டா வீரபாண்டியில் இருக்குங்க பொன் ராமசாமி கவுண்டர் கல்யாண மண்டபம் ஆப்போசிட்டில் தான் இந்த மிஸ் இருக்குது அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் லக்ஷிதா டெக்ஸ்டைல் நியரில் தான் இந்த மிஸ் இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்குது குருமாவும் தான் விஜ் குருமா நல்லா காய்கறியெலாம் போட்டு நல்லா சுத்தமாக நீட்டாக செய்கிறாங்க மாவு பெசது கூடியும் இது வந்து ஒரு டேபிள் ஸ்டீல் டேபிளில் தான் மாவு பெசஞ்சிட்டு ஈஸி கிடையாதுங்க பன் ரோட்டா செய்யறது அது நாலு கிலோ மாவு விளையும் போது ரொம்ப கஷ்டந்தான் ரெண்டு கைக்கும் பாருங்கள் நல்ல எக்ஸசைஸ் இருக்குது சாஃப்ட் பண்ணிட்டே இருக்காரு ரெண்டு உள்ளங்கையாலையும் தேய்ச்சி தேய்ச்சு பாருங்க நல்லா ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணி அப்படி உருட்டி வைக்கிறாரு மாவு குத்துறாரு கையால் நல்லா சாஃப்டாக இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாம் எடுத்துட்டு இருக்காருங்க மாவை அது கூட மறுபடியும் சேர்த்து மறுபடியும் உருளை பண்ணுவாருங்க மறுபடியும் சாஃப்ட் பண்ணிட்டுருக்காரு கையால் தேய்ச்சி இவ்வளோ கஷ்டமாக அப்படிங்கும்போது நேரில் பார்த்தா அப்போ தான் தெரியுங்க நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பட் வந்து பன் ரோட்டா செய்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க ஏன்னா அந்த மாவு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட் பண்ணுறோமோ அவ்வளோ லேயராக நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு கிடைக்குதுங்க ராத்திரி ஏழு மணி ஆனாலே புரோட்டா ரெடி ஆயிடுது இந்த மெஸ்ஸில் நேரத்துலேயும் நிறைய பேர் வந்து வாங்க வாங்கிக்கிறாங்க பரோட்டா கொஞ்சம் லேட்டாக போனாலும் கிடைக்காதில்ல ஆயில் பாருங்கள் மறுபடியும் தெளித்து அந்த மாவு வந்து மறுபடியும் சாஃப்ட் பண்ணுறாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலும் தெளிக்கிறாங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் அந்த டேபிளில் மறுபடியும் நான் நிறைய வெரைட்டி போடுவேன் என்னோட சேனலில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு சாரிங்க மறக்காமல் என்னோட இசைத்தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் மாவு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது தான் நல்லா சாஃப்ட் ஆகுதுங்க நல்லா சுத்தமாக செய்கிறாங்க நீட்டாக இருக்குது மெஸ்ஸும் மாவு ஆல்மோஸ்ட் தயார் பண்ணியாச்சுங்க இன்னொரு டூ மினிட்ஸ் தான் இருக்குது ரெடி ஆயிருங்க அடுத்தது பீடா போட ஆரம்பிச்சிருவாருங்க எல்லா மாவும் ரவுண்ட் பண்ணி பீடா போட்டு வச்சுருவாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்தளவு ரெண்டு கையாலையும் தேய்ச்சாதான் ரோட்டா நல்லா சாஃப்ட்டு கொடுக்குதுங்க குருமா எல்லாம் சாப்பிடும்போது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல அஜினை மோட்டம் இந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணுறதில்லைங்க சுத்தமான தண்ணீர் இருக்குது ஒரு நேரம் நமக்கு உடம்பு செல்லாட்டி கூடியும் இந்த மிஸ்ல போய் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் ஒரு தாட்டி வந்து பாருங்கள் பன் புரோட்டா சாப்பிட்டு பாருங்கள் மாவு ரெடி மாவு ஒட்டாத மாதிரி இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடறாருங்க சின்ன ரவுண்டாக சப்பாத்திக்கு நம்ம உருட்டி வைக்கிற மாதிரி உருட்டி வைக்கிறாருங்க நல்லா ஊறியிருக்கு மாவு டேபிள் ஃபுல்லாக ஆயில் ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டாருங்க அப்போ தான் சிறு சிறு உருளி மாதிரி பண்ணி போட்டு விற்கிறாரு சப்பாத்திக்கு நம்ம ரவுண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ரவுண்டாக இருக்குங்க நாலு கிலோமாவும் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டாரு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு கையால் இது மாதிரி அழகாக வருது எல்லா உருண்டையும் இப்போது சாஃப்டாகிறதுக்கு மறுபடியும் ரெண்டு கையால் மசாஜ் பண்ணி கொடுக்குறாரு மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவு துவிக்கிறாருங்க இடையில ஒன்றோட ஒன்று ஒட்டாம இருக்கும் பார்த்திங்களா மைதா மாவு லைட்டாக தூவி அந்த உருண்டையெல்லாம் ஒட்டாமல் இருக்க மறுபடியும் மசாஜ் பண்ணி கொடுக்குறாங்க எவ்வளோ கஷ்டங்க பன் ரோட்டா செய்கிறது இப்போது நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குறாரு மறுபடியும் மைதா மாவு போடுறதுனால உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க வீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து கையில் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிட்டு பாருங்கள் ரவுண்ட் பண்ணி வீசிடாரு நல்லா ரெண்டு கையிலையும் பிடிச்சி மாவு இப்படி வீசி செய்யும்போது தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது லேயர் லேயராக வருது ஃபோல்ட் பண்ணி வச்சிடறாருங்க அவ்வளோதான் ஒரு உருண்டை எடுத்தாச்சு லைட்டாக ஆயில் கையில் அப்ளை பண்ணி ரவுண்ட் பண்ணிட்டாரு உள்ளங்கையால் வச்சு தட்டி லைட்டாக ஃபோல்ட் பண்ணுவாருங்க நல்லா வீசிடாரு மாவு இருக்குது ஃபோல்ட் பண்ணி வச்சிடறாருங்க இப்படி எல்லா உருண்டையுமே பீடா தயாரித்து வச்சாச்சுங்க இது பேர் பீடா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க நான் அந்த பீடாவாக நினச்சேன் இல்லைம்மா எல்லாம் பீடா பண்ணி வச்சு ஆயில் லைட்டாக வச்சு ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் செய்யணும் அப்படின்னாருங்க உள்ளங்கையால் நல்லா ஆயில் வச்சு தட்டிட்டு மறுபடியும் நல்லா வீசி புரோட்டா எவ்வளோ லேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ லேஸாக பரத்தி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி வச்சிடாருங்க நல்லா லேயர் லேயராக இருக்குங்க பன் பரோட்டா நல்லா முறு முருண் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எல்லா மாவையும் வீடாக பண்ணி வச்சு லைட்டாக ஆயில் அது மேலே விட்டு ஊற வச்சுட்டாங்க மறுபடியும் ஒரு இருபது நிமிஷம் இப்போது எப்படி தோசைக்கல் வச்சு புரோட்டா போடுறாங்கங்கிறத பார்க்கலாங்க ஒவ்வொரு பீடாவாக எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக தட்டி போட்டுறாங்க நல்லா பெருசாக அகலமாக தட்டுறதில்லை ரவுண்டு பாருங்கள் ரெண்டு நாலு விரலையும் ரெண்டு கையில் இருக்கிற நாலு விரலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்து போட்டுறாங்க தோசைக்கல் நல்ல பெரிய தோசைக்கல் வச்சுருக்காங்க ஒவ்வொரு புரோட்டாவாக கல்லில் போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கையில் நாலு விரலில் தட்டிக்கிறாங்க ரொம்ப லேஸாக தட்டுறதில்லைங்க கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசி என்ன என்ன விடுறாங்க எல்லா பரோட்டா மேலேயும் ஆயில் விடுறாங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி கொடுப்பாங்க ஒவ்வொரு பரோட்டாவாக பரோட்டா வெந்திருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போடுறாங்க நேரத்திலேயே குருமா பண்ணி வச்சுருவாங்க ஆறு மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்கும் குருமா புரோட்டா ஏழு மணிக்கெல்லாம் போட்டுருவாங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ப்ரோட்டா கிடைக்காது இந்த மிஸ்ஸில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க புரோட்டா புரோட்டாவில் திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டுருக்காங்க வெந்தாச்சுங்க லைட்டாக எல்லாம் வெந்ததெல்லாம் தனியாக எடுத்து வைக்கிறாருங்க தோசைக்கல் ஓரத்துலேயே பார்க்கவே பன் மாதிரி இருக்கு நல்லா முறு முரு ரெடி ஆயிடுச்சுங்க ஆயிலே லைட்டாக விட்டு வெந்தனால நல்லா கிறிஸ்பியாக லேயர் லேயராக முறுமுறுண்டிருக்கு மறுபடியும் திருப்பி போட்டு செஞ்சிட்ருக்காங்க சுவையான ருசியான வன் புரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க மறுபடியும் புரோட்டா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாங்க நாலு நாளாக எடுத்து வச்சு ஒரு டேபிளில் மாற்றி வச்சிருக்காங்க நல்லா சுத்தமாக செய்கிறாங்க ரோட்டா நல்லா அடிச்சு சைட்லேயும் அடிச்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடறாங்க என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ